இன்னைக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்பாஸ் மேத்தமேட்டிக்ஸ்ல 10th மேத்தமேட்டிக்ஸ் எக்சர்சைஸ் 1.1 ல 4th சம்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்க போறோம். If f(x) (x)2 - 1, g(x) (x) - 2, find a. If g composite f(a), g composite f(a) = 1. So first நாம என்ன ஃபைண்ட் பண்றோம் அப்படினா g composite f(x) g(f)x g(f)x சொன்னோம்னா f(x) னு வந்தால் x²-1 னு எழுதுறாங்க. அப்ப இங்கயா x²-1, so which is equal to இது g(x) னு வந்தால் x-2 னு எழுதணும். so அப்ப இது மொத்தமா சேர்த்து x - 2, இது மொத்தமா சேர்த்து x - 2, so which is equal to x²-3. இதையே வந்து g(f)x ஒரு இடத்துல a னு எழுதணும்னா இது வந்து g(f)x, அதே g(f)a னு சொன்னோம்னாங்க a³ a²-3. நெக்ஸ்ட் நாம கொடுத்திருக்கிற விஷயம் given g composite f(a) = 1, so which implies g composite f(a) = a²-3 = 1, so a² = 1 + 3, the -3 goes to right side +3, so a² = 4, a = ±2. இதுதாங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான ஆன்சர்ங்க. எக்சர்சைஸ் 1.5 லங்க 4th செகண்ட் சம், ஃபைண்ட் k. ஃபைண்ட் k இஃப் f(k) = 2k - 1 அண்ட் f காம்போசிட் f(k) = 5ங்க. சோ ஃபர்ஸ்ட் f காம்போசிட் f(k) = f காம்போசிட் f(k) = f(k), so இது வந்து f(ங்க காம்போசிட் போய்டும் f(k) னு எழுதுறாங்க. f(k) ஓட வேல்யூ 2k - 1. இப்போ இது ஃபுல்லா சேர்த்து kங்க, அப்ப f(k) எப்படி எழுதணும்னா 2k - 1, 2 × k, k அப்படினு சொல்றது 2k - 1, இதுதான் k மொத்தமா சேர்த்து, அப்ப 2k - 1, so which is equal to 4k - 2, 2 × 2k, 4k, 2 × −1 - 2, −1, so which is equal to 4k - 3. இதுதான் f composite f(k), but given f composite f(k) = 5, so which implies f(k) = 4k - 3 = 5, so 4k = 5 - 3 goes to right hand side +3, so 4k = 8, so k = 8/4, so k = 2. இதுதாங்க இந்த क्वेश्चनக்கான ஆன்சர்ங்க. அன்பர்களே மாணவர்களே, எக்சர்சைஸ் 1.5 ல 5th சம், லெட் a, b, c ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n அண்ட் a ஃபங்ஷன் f இஸ் a ஃபங்ஷன் a to b be defined. f(x) = 2x + 1 அண்ட் g இஸ் a ஃபங்ஷன் from b to c be defined. f(x) = x², find the range of f composite g and g composite f. அதாவது கண்டிஷன் வந்து a, b, c proper subset of n. இப்ப a-ன்றதுல ஒரு இன்புட் கொடுத்தா அப்படினா அதோட இன்புட் வந்து எங்க இருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம்னா b ல இருக்கும். a-வுக்கு ஏதாவது இன்புட் கொடுத்தோம்னா அது எங்க வரும்னா b ல வரும். b இன்புட் கொடுத்தா அப்படினா அது வந்து c ல வரும் அப்படின்றது தான் இங்க இருக்குது.
So A comma B comma C is a proper subset of N. அப்படினு சொல்லி சொல்றோம். First AB அப்படில பார்த்தா என்ன? F composite G of x equal to F of G of x. So F of G of x அப்படினு சொன்னோம்னாங்க F of G of x ஓட வேல்யூ x square. G of x ஓட வேல்யூ x square. G of x னா x square னு அர்த்தம். F of x square னு அர்த்தம்னா 2x x என்றதா இந்த x square. G of x x square னு எழுதியாச்சு. இங்க x னு வந்தால் இங்க என்ன எழுதணும்? 2x x க்கு பதிலா தான் x square. So plus 1 which is equal to 2x square plus 1. அப்போ இங்க என்ன அப்ளை பண்ணிருக்கோம்? G of x எடுத்து அப்ளை பண்ணிருக்கோம். வரக்கூடிய ரிசல்ட் வந்து 2x square plus 1. இதுதான் F composite G ஓட range. அத கடைசி நம்ம எழுதிக்கலாம். Next G composite F of x equal to G composite F of x equal to G of F of x. So G of F of x இந்த F of x ஓட வேல்யூ 2x plus 1. அப்ப G of x எப்படி எழுதலாம்னா x square னு எழுதலாம். So 2x plus 1 to the whole square னு எழுதலாம். இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த A comma B comma C proper subset of N னு கொடுத்திருக்காங்க. So range வந்து எழுதுறோம். Range of F composite G equal to இதனுடைய ரிசல்ட் நம்ம Y னு சொல்லலாம். இதனுடைய ரேஞ்ச் வந்து Y னு எடுத்துக்கலாம். சோ Y அப்படினு சொன்னோம்னா Y such that Y எப்படி சொன்னா 2x plus 1 to the whole square x belongs to n. ஏன்னா x என்ற நேச்சுரல் நம்பர்ஸ், x என்றது நேச்சுரல் நம்பர்ஸ், அது x ஆ இருக்கும். x னுடைய வேல்யூஸ் ஃபுல்லா எங்க இருக்குன்னா x belongs to n னு எழுதுறாங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி ரேஞ்ச் ஆஃப் G காம்போசிட் F equal to அதே நம்ம Y னு எடுத்துக்கலாம். அப்ப Y slash Y equal to x square. சாரி தப்பா எழுதிருக்கோம். ரேஞ்ச் ஆஃப் F காம்போசிட் G equal to கரெக்ட் தான் 2x plus 1 to the whole square. F composite J equal to இதனுடைய range வந்து நம்ம Y னு எடுத்துக்கலாம். Y அப்படின்னு சொன்னதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இங்க வருது பாருங்க F composite G of X equal to 2X square plus 1 அப்படின்னு எழுதணுங்க. தப்பா எழுதிட்ட ஃபர்ஸ்ட் 2X square plus 1 அதை எழுதுறோம். நெக்ஸ்ட் G composite F of X 2X plus 1 to the whole square comma x belongs to n னு சொல்லி எழுதுறங்க. இதுதான் இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சருங்க. அன்பிற்குரிய மாணவர்களே, ஃபர்ஸ்ட் 6th செம்ல f of x equal to x square minus 1 ஃபர்ஸ்ட் ஒன் f composite f, செகண்ட் ஒன் f composite f composite f. சோ ஃபர்ஸ்ட் f composite f of x equal to f of x. So it is equal to f of x அப்படின்றது x square minus 1, x square minus 1. So it is equal to இதுதான் x. அப்ப இத ஸ்கொயர் பண்ணனும். x square minus 1 to the whole square minus 1. இதுதான் f of x. f of x னு எழுதலாம், x square minus 1 எழுதணும். இது மொத்தம் சேர்த்து x. So x square minus 1. இப்ப a minus b to the whole square formula போடலாம். a square minus 2ab plus b square minus 1. So which is equal to x to the power 4 minus 2x square. இதுதான் f of f composite x. This is equation number 1 னு சொல்லிக்கலாம். Next second part f composite f composite f equal to ஏற்கனவே சொன்ன மாதிரி f இந்த காம்போசிட் பதிலா ஒரு பிராக்கெட், மறுபடியும் f மறுபடியும் இந்த காம்போசிட் பதிலா ஒரு பிராக்கெட் f of x. So which is equal to
in the f of x da inga nama find panna value idu da f of x oda value so f of x to the power 4 minus 2x square bracket la using 1 1 vandu use pannirukka so which is equal to ipo idu da f of x enna edalam na x square minus 1 nu edalam idu da inda second question kana answer enga annal puriya maanavargale idella f appdi solradhu vandu f is a function from r to r adhaavadhu real number la irundhu real number la or function adhe maari g irundhu r to r அதுவும் வந்து ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு செட் ரியல் நம்பர் செட் இருக்கு இங்க ஒரு நம்பர் ரியல் நம்பர் செட் இருக்கு இங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் இங்க வந்து என்ன ஆகும் அப்படினா இங்க இருக்கக்கூடிய வேல்யூக்கு வந்து மேட்ச் ஆகும் இது r இதுவும் r அப்படி சொன்னோம்னா இங்க f(x) equal to அதாவது f implies f(x) f(ன்றது என்ன சொல்றோம்னா f(x) equal to x to the power 5 னு சொல்றோம் f of x equal to x to the power 5 இந்த x ல இருக்கக்கூடிய ரியல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 1 னு சொன்னோம்னா இது 1 to the power 5 1 தான் அப்ப இங்கேயும் 1 வரும் இங்கேயும் 1 வரும் அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுகா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுகா இங்க ஒரு இமேஜ் வந்து இருக்கும் சோ அதனால என்ன சொல்றோம்னா ஃபார் டிஃபரண்ட் வேல்யூஸ் ஆஃப் x we get different images in f of x so adanal it is 1 1 function it is 1 1 function appdi solliralam to the same adhe maadhiri g composite f of x equal to x to the power 4 f of x g of x equal to x to the power 4 idha vandu x nu eduthona appadina idhu vandu g of x அப்ப இங்க ஒரு வேல்யூ நம்ம இன்புட் ஆகுதுன்னா இங்க வரக்கூடிய வேல்யூ x to the power 4 ல வரும் இது எப்படி 1 1 ஃபங்ஷன் சொன்னோமோ அதே மாதிரி இட் இஸ் ஆல்சோ 1 1 ஃபங்ஷன் இட் இஸ் ஆல்சோ 1 1 ஃபங்ஷன் சொல்லலாம் நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन f and g ஆர் 1 1 ஃபங்ஷன் அப்படினு சொல்லி முடிச்சோம் நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட் f காம்போசிட் g f காம்போசிட் g அப்ப f காம்போசிட் g னா f of g of x so f of g of x அப்படினு சொல்றது x to the power 4 which is equal to இதுதான் x அப்ப x f of x எப்படி எழுதலாம்னா x to the power 5 னு எழுதலாம் பாருங்க so which is equal to x to the power 20 so f காம்போசிட் g of x equal to எவ்வளவு வருது அப்படினா x to the power 20 நாம ஏற்கனவே சொன்ன மாதிரிங்க இங்க x க்கு ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படினா இங்க வர வரக்கூடிய ரிசல்ட் x to the power 20 வரும் so for different values of f composite g of x get different images in this part so அதனால இத வந்து என்ன சொல்றோம் அப்படினா இதுவும் வந்து ஒரு 1 1 ஃபங்ஷன் தான் அப்படினு சொல்லி சொல்லலாம்ங்க ஓகே மை டியர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இப்படிக்கு உங்கள் வடிகாட்டி ஆசிரியர் ஆ பழனி நன்றி வணக்கம்